இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வந்து சிதறால் மலை கோவில். இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டத்துலேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சமண சமயம் சார்ந்த இந்த கோவில் வந்து தமிழக தொல்லியல் துறைக்குள்ளே தான் இருக்குது. மேலே ஏறும்போது நீங்கள் ஒரு பார்க் பார்க்கலாம். ஸோ மலைக்கு கீழே இருந்து மேலே போகணும்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குது. இந்த மலைக்கோவிலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சங்க காலம் தொட்டே சமண துறவிகள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இங்கே பல கல்வெட்டுகள்லாம் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். மலையோட உச்சிக்கு போனீங்கன்னா நீங்கள் வலது பக்கத்தில் வந்து நல்ல ஒரு ஓப்பன் வியூ கிடைக்கும். அங்கே பார்க்குறதுக்கு அந்த ஏரியாலாம் செம்மையாக இருக்கும். மலையோட உச்சிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரிய அரச மரத்தை பார்ப்பீங்க. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே போனீங்கன்னா மேலே ஒரு கல்தூண் பார்ப்பீங்க. அந்த கல்தூண் வழியாக உள்ளே போனீங்கன்னா 2 பெரிய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளுக்கு இடையில் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கோவிலுக்கு போகணுன்னா அந்த கேப் வழியாக இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோவிலில் சமண சமயம் சார்ந்த கல்வெட்டுகள் சிற்பங்கள்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்குறோம். கீழே இறங்குறப்போ கல்வெட்டுகள் சிற்பங்கள்லாம் அதிகமாக பார்ப்பீங்க. தென்மேற்கு புறம் உள்ள பாறையில் உள்ள முகப்பில் இரு வரிசைகளாக சமண தீர்த்தங்கார் திருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மேல் வரிசையில் 12 தீர்த்தங்கார் சிற்பங்கள் முக்குடையுடன் செதுக்கப்பட்டிருந்த பார்ப்பீங்க. கீழ் வரிசையில் வந்து பெருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சங்க காலம் தொட்டே சமண துறவிகள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க வந்து கல்வி மருத்துவம் இதெல்லாம் தமிழர்களுக்கு சொல்லி கொடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போகும்போது அதிகமான கற்தூண்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலோட கருவறையில் பகவதி அம்மன், மகாவீரர் மற்றும் ஆர்சவநாதர் சிற்பங்கள் உள்ளன. கோவிலுக்கு எதிர்பக்கத்தில் வற்றாத ஒரு ஊற்று தண்ணி குளம் மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பக்கத்துலேயே பெரிய பாறைகள்லாம் இருக்குது. அந்த பாறைகள் மேலே போனீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட டோட்டல் வியூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசைல்னு அழகாக இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் எப்போவாச்சும் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சிதறால் மலைக்கோவில் கண்டிப்பாக இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் தான். இப்போ தான் மக்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கோயிலோட மேல் பகுதிக்கு போகிறோம். அந்த கல் தூண் வழியாக வெளியே வந்தீங்கன்னா வலது பக்கமாக சின்ன சின்ன படிகளாக இருக்கும். அது மேலே அப்படியே நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கன்னா கோயிலோட மேல் கோபுரம் தெரியும். இந்த கோவிலுக்கு மேலே வரணும்னா கிட்டத்தட்ட 200 படிகள் மேலே ஏறி தான் வரணும். இரு பக்கங்களும் நல்ல மரங்கள் இருக்குது. உட்கார்றதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் வசதியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி டூரிசம் வரும்போது இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க.